மிதுன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு குரு விடுபட்டு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் ஓடிப்போனவனுக்கே ஒன்பதில் குரு வந்தால் நன்மைகள் நடக்கும் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பலவிதமான சிக்கல்கள் தேக ஆரோக்கியம் கொரோனாவில் மாட்டிய ஒரு ராசியில் மிதுன ராசி வருவதுதான் மிக மிக பிரச்சனைக்கு உண்டான அமைப்பு ஆப்டர் கொரோனா இம்பாக்ட் என்று பலவிதத்தில் கஷ்டங்கள் குடும்பத்தில் பெரியவர்களுடைய தேகாரோக்கியம் குடும்பத்தில் நல்ல நேசித்துவர்களுக்கு பாதிப்பு நண்பர்களுக்கு நேசித்துவர்களுக்கு பாதிப்பென்று இருந்த அமைப்பெல்லாம் மாறுவது சுபகாரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக டக்கு டக்கென்று நடைபெறக்கூடிய காலகட்டமெல்லாம் ஏற்படுவது மனதில் கோலை அமைப்பாக மாறி தைரியமே இல்லாமல் நமக்கு எதுக்கடா வம்பு என்று ஒதுங்கி கொண்டிருந்த மிதன ராசிக்காரர்களெல்லாம் வெளியில் தலை காட்டுவதற்குண்டான அமைப்பு எல்லாவற்றிலையும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுது டக்கு டக்கென்று ந படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடை பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த திருமண தடை புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படுவது பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது உத்தியோகத்தை எதை செய்யலாம் என்று தெரியாத இருந்தவர்கள் எப்படியாவது ஒரு விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் டெவலப் ஏற்படுவது வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அனாவசிய இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் பயன்படுத்தி வண்டி வாகனத்தில் செலுத்துவ செல்பவர்களுடன் நீங்கள் பயணிப்பது கூட பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி விஷயத்தில் தேகாரோக்கத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடியது உங்களுடைய எப்பொழுதும் வந்து நரம்புக் கோளாறுகள் வயிற்று முட்டி வலி பாத வலி முழங்கால் வலி என்று நிறைய எலும்புகளுக்கு உண்டான அமைப்பை மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் விநாயகர் வழிபாடு உடன் சனி உடைய வழிபாடு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு முடிந்த அளவுக்கு அர்ச்சனை செய்வது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது பிரீத்தி செய்வதெல்லாம் மிக மிக நன்மையும் அனுகூலத்தை தரும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும் வண்டி வாகனத்தில் உங்கள் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் மிதன ராசிக்காரர்கள் இள வயதை சார்ந்தவர்கள் பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்குமாறு பெற்றோர்கள் அன்புடன் கேளுங்கள் அவர்களை கோபப்படுத்தாதீர்கள் கத்தாதீர்கள் அன்புடன் அரவணைத்து சொல்வது நன்மை தரும் போதை வஸ்துக்கள் மற்ற விஷயங்களில் பயன்படுத்துபவர்களுடன் சகவாச கோளாறுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்குண்டான அமைப்பு காணப்படலாம் குரு ஒன்பதில் இருப்பது பலவிதத்தில் நன்மையும் அனுகூலம் காணப்பட்டாலும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி மாமா மாமா அவர்களுடைய அவர்களுடைய தேகாரக்கியம் அவர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சுறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மையை தரும் பெற்றோர் பெரியோரை விட்டு தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை மிதுன படிப்பு தொழில் உத்தியோகம் இதில் இருக்க எல்லா தடையும் நீங்கி நல்லபடியான ஏற்றம் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியா தான் இது இருக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் வண்டி வாகனத்துல வித்த காட்டாம இருந்தீங்க அப்படின்னாலே இந்த குரு பயிற்சி ரொம்பவே நல்லபடியா